ஹலோ கைஸ், நான் உங்கள் விசா கேமிங். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் பார்த்திங்கன்னா நம்ம அப்டேட் பற்றியே சொல்லியிருப்போம். புதுசாக பார்த்திங்கன்னா நம்ம கில்ட் டோர்னமெண்ட் வந்து நடத்தணும், ஓகேவா? அதில் பார்த்திங்கன்னா அந்தோட வீடியோ தான் இதில் அப்லோட் பண்ண போகிறேன், ஓகேவா? இது எப்படி இருக்குது, என்ன மணி இருக்குது, என்னத்தையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே பார்த்திங்கன்னா இந்த பீமா சக்திக்கில் ஒரு கேரே இருக்குது, அதனால் அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் நடந்துச்சு, ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா கேரே இருக்குது, எதுல எந்தெந்த கில்ட்டு பார்த்திங்கன்னா விளையாட போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டான்சர் கைஸ்னு ஒரு கில்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னடாது இது ஒரு கில்ட்டு பேர் ஏஎல் இ ஸ்போர்ட்ஸ்னு வரும், அதுதான் நினைக்கிறேன், ஏஎல் இ ஸ்போர்ட்ஸ் தான் நினைக்கிறேன், ஓகேவா? இது ரெண்டு கில்ட்டு தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான், ஓகேவா? இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டோர்னமெண்ட் நடந்துச்சு, அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சை பார்த்தீங்கன்னா நம்ம ஏஎல் இ ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க, ஓகே? அதில் பார்த்தீங்கன்னா டேஞ்சர் கைஸ் பார்த்தீங்கன்னா மூணு பேர் வந்து இறந்துட்டானுங்க, ஓகே? இதில் பார்த்தீங்கன்னா யார் ஜெயிப்பாங்க பார்த்தீங்கன்னா ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கணும், ஓகேவா? அப்போ தான் பயங்கரமாக இருக்கும், ஓகே? ஃபஸ்ட்டு மேட்ச்சை பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சுட்டானுங்க, ஓகே? ஏஎல் ஸ்போர்ட்ஸ் வந்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரவுண்டு ஜெயிச்சிட்டாங்க. செகண்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேரியான பொச்சினாக்கில் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்ருக்கு, ஓகே? இவங்களும் ரஷ் பண்ணி ஏறுறாங்க, ஏறி போயிட்டே இருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா எப்படின்னா லோவால் போட்டுட்டு பின்னாடி நின்றுக்குன்னு வேடிக்கை பார்த்துங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அடை லைட்டாக தலை காமிச்சிட்டு அடைய உள்ள வந்து இது பண்ணுறாங்க, ஓகே? நம்ம தலைவர் என்ன பார்த்தீங்கன்னா ஏஎல் ஆட்டிடியூட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரஷ் பண்ணியிருப்பார், ஓகே? இதில் பார்த்தீங்கன்னா இவர் தான் அந்த மேன் ஆஃப் தி மேட்ச்னு அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரிவார்டு வந்து கொடுத்துருப்போம், ஓகே? ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாக்கு வந்து எதிர் டீமில் வச்சுட்டாங்க பார்த்தீங்கன்னா உள்ளே ஏறி அடித்து ஒரு கிலோ எடுத்து முடிச்சிட்டாரு, ஓகே? இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நின்றுட்டு வெடிக்கை பார்த்துட்டுருக்காரு, என்னடாது ஓ யோ இவர் பார்த்தீங்கன்னா உள்ளதான் ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க, ஓகே? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எமோட்டை போட்டுட்டு பயங்கரமாக இருக்குது, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தலைவன் வேறு லெவல் மேலேருந்து எட்டி 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 பார்த்துருங்க, எங்கடா இருக்கீங்க எங்கடா இருக்கீங்க, அவங்க அவங்க ஒட்டிக்க போகிறதில்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாட்டு, ஐயையா என்னையாது ஆஃப்லைன் பிளேயரை பிடிச்சி அடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இவர் பார்த்தீங்கன்னா ஒருவேளை மேலே தான் ஏறிப்பாங்களோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கதையும் சாத்திட்டு மூடிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தலைவன் அங்கே தான் இருக்கான்னு எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இவர் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு அப்டேட் பண்ணிடுவோம், என்னடா இது பெஸ்ட்டு வந்து சும்மாவே அடிச்சுன்னு ஒதுக்கிட்டீங்க, ஓகே? அதுக்குள்ளேயோ நம்ம கிங்கை போய் அடிச்சுட்டு ஓட விட்டுட்டார். நெக்ஸ்ட்டு தேர்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஃபேக்ட்ரியில் அப்பா 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 அப்படி இப்படி அடிக்கல, ஓகேவா? ஜோனில் ரம் அவனுங்களும் எதிர் டீம் வந்து செம்மையாக ப்ளே பண்ணாங்க, எப்படின்னா நின்று ப்ளே பண்ணானுங்க. அப்போ எப்படின்னா எப்படி சொல்கிறது, சரி ப்ளே பண்ணி நாங்கள் பயங்கரமாக தான் அவனுங்களும் ப்ளே பண்ணியிருந்தாங்க. நம்ம ஏஎல் ஆட்டிடியூட் கில்ட பசங்க அவங்களும் பயங்கரமாக ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ரெண்டு நாக்கு வச்சு கிழிச்சிட்டானுங்க. அப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து அடாடாடாடாடா யார் ஆகிவன் லோவில் போட்டு இவனும் பயங்கரமாக ஆட்டா பாருங்கள் பயங்கரமாக அவனும் ப்ளே பண்ணால் எதிர்கட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கில்ட்டு மெம்பர்ஸ் வந்து சண்டை போட்டாங்க. சண்டை போட்டு அவனுங்க வந்து நீ அடிக்கலை நான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இவனுங்களை குறை சொல்லியே இவனுங்க வந்து தோத்துட்டுங்க. இல்லை ஒருவேளை குறை சொல்லாமல் இருந்தால் அப்படி வந்து ஜெயிச்சிருப்பாங்களோ பொழுது, அதுக்கு நம்ம பசங்க வந்து விட்டு கொடுக்கல, ஓகே? அங்கே பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் பிளேட்ரு வந்து போட்டுக்க அத்தையும் விட மாட்டாங்க, ஏன்னா அவனை வந்து டேமேஜ் கேமேஜ் பண்ணி விட்டானா நம்மளுக்கு அடி உத குத்துன்னு எதனா ஊந்துருன்னு நினச்சிக்கிட்டு அவங்கள அச்சு ஓரம் உட்கார வச்சுட்டாங்க, ஓகே? நம்மளால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து க்ளோவில் போட்டு நான் பார்க்குறேன்னு நினச்சி எமௌண்ட் போட்டுருக்காரு, ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தல் அப்படியே ஜோன்லேயே பக்கவாக அப்படியே என்ன ஜோனில் அவுட் ஆகக்கூடாதுன்னு உள்ளவே பயங்கரமாக க்ளோவில் போட்டு ரஷ் பண்ணினே வந்தார். அதுக்குள்ளேயே நம்ம தலை ஏறி வரும்போது க்ளோவில் ஆடே அடிச்சு முடிச்சிட்டாரு, ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அவனுங்களும் மூணுக்கு ரெண்டுன்னு கூப்பிட்டு வந்துட்டானுங்க. அந்த ரவுண்டு வந்து நான் கட் பண்ணிட்டுருப்பேன், ஓகே? சரியா, அது கட் பண்ணுறதுக்கு ஒரு சரி ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது, ஓகே? அது இந்த வீடியோவில் சொல்ல தேவையில்லை, அது தேவையில்லாத கருத்துனால அது சொல்ல தேவையில்லைன்னு சரி. இப்போ என்னதுன்னா இது எங்கடாது ஷிப்யார்டுன்னு நினைக்கிறேன், ஷிப்யார்டே தான். அப்புறம் பட்டா டட்டா 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 என்னடா அது அங்கேருந்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபைட் எடுக்கிறது தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். அட்டா அண்டா அண்டா அங்கே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளி ஒரு ரெட்டியாக ஒரு ஒருத்தரும் அப்படியே மண்டே கீச்சு விட்டாங்க, ஓகே? அது பார்த்தீங்கன்னா உள்ளுமே மூணு பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஒண்டியாக தான் இருக்கார், ஒண்டி தான் அவர், அந்த ப்ளூ கலர் மண்டை தான் அவர் தான் அவங்க கில்ட்டுக்காக பயங்கரமாக போராடி கொண்டு வந்தார். அந்த ரெண்டு மேட்சும் பயங்கரமாக போராடி கொண்டு வந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் பிளேயர் தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதுவாக தான்,
ஒருத்தர் ஆஃப்லைன் போனாலும் அவருக்கு வந்து கொஞ்சம் இதுவாக தான் ஆகிட்டு இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவனே அழிச்சு முடிச்சிட்டான். ஓகே நம்ம செகண்ட் லெவல் பாஸ் பிளேயரு பரவாயில்ல, எப்படியோ ஒருத்தர் செகண்ட் லெவல் பாஸ் பிளேயர் பிடிச்சி அடிச்சு பிடிச்சிட்டு இருக்கிறானுங்க. ஓகே நம்ம கில்டில் நானும் எப்படின்னா என்னது நான் ப்ளே பண்ணல தான் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளை சேர்க்கலாம், சரி ப்ரோ நீ வீடியோ எடு ப்ரோ நாங்கள் ப்ளே பண்ணுறோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க கூப்பிட்டுட்டு போனாங்க. பயங்கரமாக அவங்களே விளையாடி முடிச்சிட்டாங்க. நம்ம போயிருந்தால் நம்ம அதுக்கு மேலே நம்மளே ஒரு பாட்டு அதில் போய் நம்ம என்ன ப்ளே பண்ணுறதுன்னு தனியாக போய் இங்கே விரணையாக உள்ள பூந்தெல்லாம் விளையாடி பூந்தெல்லாம் வராது. அட்டா அண்டா அண்டாண்டா கரெக்டாக டைமிங்கில் வந்து க்ளோவில் போட்டுட்டாரு. ஏன்னா பின்னாடி இருந்து டேமேஜ் பயங்கரமாக கொடுத்தாங்க. ஓகே அவன் பார்த்தீங்கன்னா ஓசியில் எடுத்துட்டாரு. அட்டா அந்த பாருங்கள் உள்ள பூந்து ஒன்றிருப்பான். அந்த என்ன என்னன்னு தெரியல, இந்த அப்டேட் ஃபுல்லாகவே பக்கு. க்ளோவில் போட்டாவே உள்ளே வந்து அடிக்கிறானுங்க. என்னன்னே தெரியல, எனக்கும் இது மாதிரி சில பல இதுவெல்லாம் நடந்துருக்கு. ஓகேவா இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரவுண்ட் க்ளோவில் போட்டு ஹீல் பண்ணிட்டார். அதுகளும் நம்ம தலைவன் உள்ளே வந்து பார்க்கலான்னு நினச்சாரு. அப்புறம் பார்த்தா அது நம்ம டீம்மேட்டு வச்சாரு பாருங்கள் அடி. இப்போ தான் அந்த ப்ளூ கலரு ஹேர் ஸ்டைல் வரணும். லாஸ்ட்டு வரையும் அவங்க டீமுக்காக பயங்கரமாக போராடி அடித்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிங்கை வந்து தலைமலை ரெண்டு அடி ஆச்சு முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேபிடவுனில் ஒரு மேட்ச் நடந்துச்சு பாருங்கள். ஹெட்ஷாட் வைப்பார் பாருங்கள் இவர், ஏஎல் ஆட்டிடியூட் பயங்கரமாக அடிச்சிருப்பார். ஓகேவா இதில் பாருங்கள் எப்படி எப்படின்னா எவ்வளோ அவ்வளோ மூமெண்ட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக விளையாட பாருங்கள். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணியிருப்பேன் இந்த வீடியோவை. எப்படின்னா ஃபைட் எடுக்கிற இடத்துல மட்டும் தான் எல்லோரும் பயங்கரமாக ரசித்து பார்ப்பீங்க. அதனால தான் அந்த ஃபைட் எடுக்கிற இடத்துல மட்டும்தான் அது வந்து பார்த்து இது பண்ணியிருப்பேன். ஓகேவா இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேரும் அவரே முடிச்சிட்டாரு. ஓகே உள்ள ரெண்டு பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போன விஷயந்தான். ஓகே அடாடாடா நம்மளுக்கு என்னடா 999 போச்சு போ டக்குன்னு டவர் வர மாட்டேது என்னன்னு தெரியல. ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்ஷாட் வச்சா இருப்பாருங்க மண்டை கிஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ் எலக்ட்ரிக்கில் நடந்த விஷயம். ஓகே இதில் பார்த்தீங்கன்னா போய் அடிப்பாங்கன்னு தெரிஞ்சுதான் காரணமாக அதுக்காக தெரிஞ்சு போன விஷயந்தான். ஓகேவா இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான விஷயம் பண்ணிடுவார். என்னென்னா அவர் வந்து அந்த ரூமில் போயிட்டு அந்த ரூம்லேருந்து நார்மல் கிளாஸ் கூட விளையாடுற மாதிரி ரெஸ்ட் பண்ணியிருப்பார். ஐயோ அங்கேருந்துனே ரெண்டு நாக் பண்ணி வச்சு பயங்கரமாக தலையை மண்டுகிண்டியெல்லாம் கீச்சிட்டுப்பார். அவரும் பார்த்தீங்கன்னா அவர் யார் நினைத்தீங்கன்னா அவர் பேர் சொல்ல விரும்பலை. ஓகே இவர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஹீல் பண்ணலாம்னு சரி ஹீல் பண்ணிவிட்டு வர. ஓகேவா அதுக்குள்ளேயும் நம்ம தலைவன் யார்றாவன் ஏஎல் ஆட்டிடியூட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உள்ளே ரெஸ்ட் பண்ணி போயிட்டு அடிச்சிடுவார். ஓகே இருப்பதுன்னா சைக்கோ வந்து கீழே விழுந்துட்டு இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஜம்ப் பண்ணி இது பண்ணிட்டுருக்காங்க. ஓகே இவங்க வெளியே வந்தால் நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அடிச்சிருப்பாரு. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இவங்க க்ளோவால் போட்டு ரெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பான். அதில் ஒருத்தன் உள்ளே பூந்துருவான். உள்ளே பூந்து ரெண்டு பேரும் ஒருத்தனை நாக் பண்ணிக்கோனுங்க. அது பாருங்கள் ஒருத்தரை நாக் பண்ணிட்டாங்களா, அதையும் நம்ம தலைமுறையே எங்களா எங்கள் தலைமலை கை வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து அடி பாருங்கள். அதுக்குள்ளேயே மேட்சே முடிஞ்சிடும். சமகாண்டிடல ஒருத்தன் ரெஸ்ட் பண்ணி வருவானா அதில் வந்து ஓசியில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. செம்மையாக இருக்கும். ஆனால் பரவாயில்ல ஒரு வழியாக போய் அடித்து முடிச்சிருவானுங்க. ஓகே பொருளையே பார்த்தீங்கன்னா போய் அடித்து முடிச்சாச்சு. ஓகேவா இது மாதிரி நீங்களும் ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கேட்கல கமெண்ட் பாக்ஸ் உங்கள் யூ ஐடியெல்லாம் கமெண்ட் பண்ணிங்கன்னா மறக்காமல் நானும் உங்கள் ஃப்ரெண்டை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓகே அதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக வந்து ரூம் மேட்சை ப்ளே பண்ணலாம். ஓகே உங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்க. மறக்காமல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் விவசாயி கேமிங்கர் டாடா பாய் பாய்.